Hi friends, today's topic is Bangalore location la irukkoda Ola campus la current ah enna recruitment poiittu irukku iniki nama paaka pora job role ku enna enna education qualification theva endha endha badge la idhukku attend pannalam adhe mari enna enna description skills avanga edhirpaakranga abindra vishayathiyum namba eppadi id apply pandradhu abindra vishayathiyum patti dhaan nama iniki indha video la paaka porom so neenga panna vendiya vishayam ella enna abindru solli paathina indha video va full ah paarenga adhu mattum illama job search pannittu irukka unga friends and family members yaraach irundanga na அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்புகிறேன் இதையும் தாண்டி நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சிங்காரவேலன் ஸ்பேசஸ் அப்படின்னு கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வீடியோ கிளிக் பண்ணி உள்ளே வந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்க ஸோ அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் கூட குறையாத அளவுக்கு இருக்கும் அப்படின்ற விஷயத்த நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன் ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 2-3 வெப்சைட்டில் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு இந்த விஷயத்த நான் ப்ரொவைட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் தாராளமாக இதுக்கான ஜாப் அப்ளைவும் நீங்கள் பண்ணலாம் அதில் எந்த ஒரு பயமும் உங்களுக்கு இருக்க தேவையில்ல ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும் இல்லை வரல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது ஸோ என்ன காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்கக்கூடிய குவாலிட்டியில் உங்களோட அப்டேட்டட் ரெசியூம் இருக்கணும் அப்படின்ற விஷயம் தான் மெயின் திங் எல்லா ரெசியூமும் எல்லா இன்டர்வியூமே ஸோ இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இதை தவிர இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வீடியோவிலே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கனாலும் என்னோட இன்ஸ்டாகிராமில் கீழே லிங்க் கொடுத்துருங்க அதில் தாராளமாக நீங்கள் வந்து என்கிட்ட இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இப்போ நம்ம வீடியோ கண்டென்ட்குள்ளே போவோம் அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் எங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓலா கேம்பஸ் அதாவது பெங்களூர் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஓலா கேம்பஸில் பிரிஸ்டீஜ் RMZ அப்படின்னு சொல்லக்கூடிய ரீஸ்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துலேருந்து தான் நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு இப்போ என்ன ஜாப் ரோலுக்காக ஸ்பெசிஃபிக்காக அவங்க சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோட்டார் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜாப் ரோல் தான் இப்போ அங்கே போயிட்டு இருக்குது இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் பி இன்ஜினியரிங் அதாவது பீயிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதே மாதிரி டிப்ளமோ மெக்கானிக்கை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருக்கணும் நான் டிப்ளமோ முடிச்சுட்டு மெக்கானிக்கலும் பண்ணியிருக்கேன் இன்ஜினியரிங் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் இன்னொரு மெயினான ஸ்பெசிஃபிக்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்கக்கூடிய கேண்டிடேட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருக்கணும் இண்டஸ்ட்ரி பேஸ்டு ஒர்க் பண்ண பர்சன்ஸாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் மஸ்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன் ஸோ இப்போ ஜாப் ரோலுக்கான அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் ஸ்கில்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு அவங்க போட்டு வச்சிருக்காங்க ஸோ அந்த லிஸ்ட்டை நான் உங்களுக்கு அப்படியே படித்து காட்டுறேன் ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எபிலிட்டி டு மெயின்டைன் அண்ட் டெவலப் ஏ குட் ரிலேஷன்ஷிப் வித் ஷாப் ஃப்ளோர் எம்ப்ளாயி அதாவது இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் கூட அவங்க ஈஸியாக மிங்கில் ஆகணும் அது இல்லாமல் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய எல்லா பர்சன்ஸ் கூட இன்ட்ரிக் பண்ணுற பர்சனாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு மெயினான விஷயம் எல்லா கம்பெனியும் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் ரெண்டாவது வீக்லி டெய்லி ப்ரொடக்ஷன் பிளானிங் பேஸ்ட் ஆன் கஸ்டமர் ஷெடியூல் ஸோ கஸ்டமரோட ஷெடியூலை பொறுத்து தான் நம்மளோட பிளானிங் அண்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்ற இந்த ப்ராசஸ் இருக்கும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஷிஃப்டிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்டெரக்டாக சொல்கிறாங்க ஸோ ஷிஃப்ட் வந்து எப்படி இருந்தாலும் ரொட்டேஷனலாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளிகபிளாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க மூணாவது ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொடக்ஷன் பிளான் என்ஹாரன்ஸ் அண்ட் குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் ஸோ நாலாவது பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டுவோர்ட்ஸ் ஸ்பெசிஃபிக் கோல் அண்ட் ஸ்ட்ரென்த் ஸோ குறிப்பிட்ட நேரத்தில் இந்த ப்ராசஸ் வந்து முடிக்கிற ஒரு பர்சன் அந்த கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தால் இன்னும் வெல் அப்படின்ற விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது எல்லா இடத்துலையும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தான் ஸோ டைமிங் அப்படின்ற விஷயத்தை கொடுத்தா தான் அவங்க டார்கெட் அச்சீவ் பண்ணுவாங்க சீக்கிரமாக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற கூட இந்த மைண்ட் செட்டில் தான் இந்த ஒரு ப்ராசஸ் அப்படின்ற விஷயம் வச்சிருக்காங்க ஸோ அது நம்ம எல்லா கம்பெனியும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் ஸோ ப்ரீவியஸாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க உங்களுக்கும் ஸோ இந்த விஷயம் ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ பெருசாக நீங்கள் வந்து அதுக்கு ஒரி பண்ணிக்க தேவையான விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் அஞ்சாவது எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் மேன் பவர் மிஷின் அண்ட் மெட்டீரியல் இருக்கக்கூடிய டைமை ப்ராடக்ட்டும் இருக்கக்கூடிய மக்களையும் ஸோ அதாவது மேன் பவர்னு சொல்லக்கூடிய பர்சன்ஸும் நீங்கள் எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணி அவங்ககிட்ட வேலை வாங்குறீங்க வேலையை வந்து அவங்களுக்கு சொல்கிறீங்க அப்படின்ற விஷயம் மெயின் ஸோ அந்த கேப்பபிலிட்டி உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆறாவது ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஸோ உங்களோட ப்ரொடக்டிவிட்டி நாளுக்கு நாள் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம கொடுத்துருவோம் ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ ப்ரொடக்டிவ் அதாவது நாளுக்கு நாள் உங்களோட டெவலப்மெண்ட் அப்படின்ற விஷயம் அந்த ஜாப் ரிலேட்டடில் இன்வால்மெண்ட்டோடு இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏழாவது ரெஸ்பான்சிபிள் ஃபார் 5 இயர்ஸ் ஸோ இது 5 இயர்ஸ் அப்படின்ற விஷயத்தை எதை மென்ஷன் பண்ணுறாங்க எனக்கு கொஞ்சம் கிளியராக தெரில பட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கான் புரிஞ்சிருக்கான் அப்படின்ற விஷயத்தையும் நான் நம்புகிறேன் எட்டாவது கோஆர்டினேட்டிங் வித் டீம் மெம்பர் லீடர் டியூரிங் எ கஸ்டமர் அடல் அண்ட் குவாலிட்டி அடல் ஸோ இது உங்களுக்கே தெரியும் ஸோ இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸ் கூடயும் இல்லையா டீம் லீடர் கூடயும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகணும் பேசணும் அது இல்லாமல் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய குவாலிட்டி அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த ப்ராடக்ட்டும் மெட்டீரியலும் நம்ம உங்களுக்கு தெளிவாக ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய போகிற நீங்கள் உங்களுக்கு இந்த விஷயம் தாராளமாக தெரியும் நான் வந்து சொல்லணும் அப்படின்ற விஷயம் கிடையாது
ஒன்பதாவது இம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ சஜஷன் அண்ட் கேசஸ், அதாவது எந்த ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு சில பேர்கிட்ட சஜஷன் எடுத்துகிட்டு அந்த சஜஷன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கரெக்டாக இருந்துச்சுன்னா ஸோ அதையும் ப்ரொசீட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கணும், அதாவது டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை தான் வந்து இதை பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பத்தாவது பீயிங் ஏ சேஃப்டி கமிட்டி மெம்பர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஏ சேஃப்டி இன் தி ஷிஃப்ட், ஸோ எந்த ஷிஃப்டில் நீங்கள் வேலை செய்ய போகிறீங்களோ அந்த ஷிஃப்டில் இருக்கக்கூடிய சேஃப்டி, அதாவது உங்களோட பர்பஸ், எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிளான பர்சன் தான் இருக்கணும் அப்படின்ற விஷயத்த தான் மென்ஷன் பண்ணுறாங்க, வேறு எதுவும் இதில் டிஃப்ரென்ஸாக கிடையாது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து இதெல்லாமே ஃபேஸ் பண்ண ஒரு பர்சனாக தான் இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நான் நம்புகிறேன். ஸோ ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி பிரைவேட் லிமிட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்தடுத்து நிறைய ஒரு ஜாப் வேகன்சி ஆஃபரும் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை உங்களுக்கு இதெல்லாம் ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் மேக் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இதையும் தாண்டி இந்த ஜாப் ரோல் என்ன, பொசிஷன் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதுக்கான லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன். இந்த சைட் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு ஓலாவோட எலக்ட்ரிக் ஜாபோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துக்கே போயிடும். ஸோ அவங்க கேட்கக்கூடிய விஷயத்தை வந்து மேண்டேட்டரியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணவே போதும், உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய குவாலிட்டியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தாராளமாக உங்களுக்கான ரிப்ளை மெயில் சீக்கிரமாக வரும் அப்படின்ற விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த விஷயத்தில் எந்தையும் நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. அதே மாதிரி இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு இந்த வேலை வந்து இன்கேஸ் ஏதாச்சும் மிஸ் ஆனாலும் ஸோ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை அதர் பர்சன்ஸ்க்கோ கண்டிப்பாக கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கான ரோல் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வேகன்சி அப்படின்ற விஷயம் இங்கே முடிஞ்சிருது. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓலான்றது ஒரு பெரிய கம்பெனி இல்லைங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கிறதால ஸோ அங்கே இருக்கக்கூடிய வேகன்சி ரொம்பவே கம்மியாக இருக்கிறதால குயிக்காக உடனே அப்டேட் பண்ணுங்கள், அதாவது அப்லோட் பண்ணுங்கள் உங்களோட ரெசியூம் அப்படின்ற விஷயத்தை சொல்லிக்கிறேன். ஸோ ரெசியூம் அப்லோட் பண்ணுற நீங்கள் தெளிவாக ஒரு ரெண்டு மூணு டைம் அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் என்னென்ன அவங்க எதிர்பார்க்குறங்களோ அது ரிலேட்டடாகவே உங்களோட ரெசியூமே மேக் பண்ணி அனுப்பிச்சுக்கோங்க. உங்களுக்கு குயிக் ரிப்ளை வந்து ஓலா கம்பெனிக்கிட்டேருந்து கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் வந்து எனக்கு டைரெக்டாக பிங் பண்ணி கேட்டுக்கினாலும் ஓகே, இல்லை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற பர்சனாக இருந்தாலும் ஓகே தாராளமாக பண்ணிக்கோங்க. இதுக்கான அட்ரஸும் பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கேன், பட் அந்த அட்ரஸ் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம், கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய ஓலா ஃபேக்டரிக்கான அப்டேட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னமும் அவங்க இன்டர்வியூ என்றைக்கு நடக்க போகுது அப்படின்ற விஷயத்துக்கான அப்டேட்டு கொடுக்க கிடையாது. ஆனால் அங்கே ரெக்ரூட்மெண்ட் போக போகிறது கம்பல்சரி உண்மை தான். ஸோ அதுக்கு வந்து யாரும் ஒரு பண்ணிக்க தேவையில்லை. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த ஜாபாக இருந்தாலும் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்டாக இருந்தாவே போதும். ஸோ நம்ம கண்டிப்பாக அதில் வந்து நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு அதிகம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இன் கிருஷ்ணகிரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் அது ஃபுல் டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட கிட்டத்தட்ட அப்டேட்ஸ் என்ன, என்னென்ன ஜாப் ரோல்கெல்லாம் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா நான் அதில் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம். அது இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு நிறைய பேர் கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ வந்து எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிப்ளமோ வந்து எடுக்கிறேன் அப்படின்றத மென்ஷன் எங்கேயும் பண்ண கிடையாது, பட் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் வேகன்சி வந்து கொடுக்க போகிறாங்க, கிட்டத்தட்ட 10,000 அதிகமான வேகன்சி அங்கே இருக்க போது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதால ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணுறது அப்படின்ற விஷயம் ரொம்பவே கஷ்டமானதால ஸோ நம்மளோட ரெசியூம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபில்டர் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ஃபில்டரில் இருக்கக்கூடிய விஷயமும் ஸோ அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ரெசியூமில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்ககிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்ற அலாட்மெண்ட் அவங்களுக்கு போகும். ஸோ அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மெயினான விஷயம் அவங்க எதை எதிர்பார்க்குறாங்க, அதாவது டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் எதெல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ அந்த விஷயத்தை ரெசியூமில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான குயிக் அலாட் அண்ட் அப்டேட் அவங்ககிட்ட இருந்து வரும் அப்படின்ற விஷயத்தையும் நான் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்னொரு தடவை நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த விஷயத்தை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கான அப்டேட்டும் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் லிங்க் பார்த்தீங்கன்னா ஸோ ஓலாவோட டைரக்ட் லேண்டிங் பேஜ் தான் போக போகுது. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா இதுக்கான எதிர்பார்க்கக்கூடிய குவாலிட்டிஸ் நம்மகிட்ட இருந்தாவே போதும். ஸோ அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்ற விஷயத்தையும் நான் இதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாரும் உடனே குயிக்காக அப்டேட் பண்ணுங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ அப்ளை பண்ணக்கூடிய எல்லாருக்கும் நல்லபடியாக வேலை கிடைக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் நான் இந்த வீடியோவில் தெரிவிச்சுக்கிறேன்.